ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோகுளம் லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பிரெட்டை வச்சு அல்வா செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 7 சின்ன சைஸ் பிரெட்டை அதை ஓரங்கள்லாம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 கப் பால் வச்சுருக்கேன், 1 கப் தண்ணி, தேவையான அளவு ஏலக்காய், 1/2 கப் சீனி எடுத்து வச்சுருக்கேன், தேவையான அளவு முந்திரி பருப்பு, கிறிஸ்மஸ் பழம் எடுத்து வச்சுருக்கேன், தேவையான அளவு நெய். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு கடாயை வச்சு அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். சட்டி சூடானதும் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். வச்சு ஃபஸ்ட்டு நம்ம முந்திரி பருப்பை வறுத்தெடுத்துக்கலாம். அடுப்பை சிம்மிலே வைங்க. முந்திரி பருப்பு லைட்டாக பொன்னிறம் வந்தவுடனே நம்ம கிறிஸ்மஸ் பழம் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம கிறிஸ்மஸ் பழம் சேர்த்துக்கலாம். கிறிஸ்மஸ் பழம் நல்லா பவுல்ஸ் மாதிரி வந்த பிறகு எடுத்துடலாம். இந்த அளவு வந்தால் காணும். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். இப்போ அதே பாத்திரத்தில் இன்னும் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். விட்டு ஒவ்வொரு சில பிரெட்டாக எடுத்து இதில் பொறிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பை ரொம்ப சிம்மிலே வைங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்தால் அப்புறம் அடி பிடிச்சிரும், தீஞ்சு போயிடும் பிரெட்டு. இப்போது இதை லைட்டாக அப்படி பொன்னிறம் வர்ற அளவு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வந்தால் காணும். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போது அதே பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கேன். அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1/2 கப் சீனியையும் 1 கப் தண்ணியையும் இதில் கலந்துடலாம். சீனி நல்லா கரையட்டும். கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற பிரெட்டை ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கலாம். சீனி நல்லா கரைஞ்சிட்டு நல்லா இந்த அளவு கொதி வந்ததும் நம்ம வறுத்து வச்சுருக்கிற பிரெட்டை இதில் சேர்த்துடலாம். நான் பிரெட்டை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த அளவு நல்லா கிண்டிகிட்டே இருங்க, அப்புறம் இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இந்த பதத்துக்கு நல்லா வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1/2 கப் பாலை இதில் சேர்த்துடலாம். இந்த பால் நல்லா சுண்டி வரட்டும். அது வரைக்கும் நீங்கள் கிண்டிகிட்டே இருங்க, இல்லைன்னா அப்புறம் அடி பிடிச்சிரும். நம்ம இந்த மாதிரி செய்யும் போது கொஞ்சம் அடி கனமான பாத்திரத்தில் வச்சு செய்யுங்க, அப்படின்னா தான் அடியில் பிடிக்காமல் நல்லா வரும். பிரெட்டில் வந்து வெறும் நம்ம சீனி பாவில் செய்கிறத விட இந்த மாதிரி கொஞ்சம் பால் ஊற்றி செஞ்சோம்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். அடுப்பை சிம்மிலே வச்சு செய்யுங்க. இந்த மாதிரி நல்லா இன்னும் நல்லா சுண்டி வர்ற அளவு நம்ம கிண்டிகிட்டே இருக்கலாம். இந்த ஸ்டேஜில் 4 ஏலக்காவை நான் தட்டி வச்சுருக்கேன், அதை இதோட கலந்துடலாம். கலந்ததும் நம்ம வறுத்து வச்சுருக்கிற கிறிஸ்மஸ் பழம் முந்திரி பருப்பையும் இதோட மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டான ரொம்ப சுவையான பிரெட் அல்வா ரெடி ஆகிட்டு. இந்த டேஸ்டான டிஷ்ஷை உங்கள் வீட்டு குட்டீஸுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.